நான் ஒரு 30-40 வருஷமா இருக்கேங்க. 40 வருஷமா இருக்கேன். நாங்கள் வந்து 6 தலைமுறையாக இந்த ஆலயத்தில் பூஜை செய்துட்ருக்கோம். இந்த ஆலயம் வந்து 1500 ஆண்டுகள் பழம்பெருமை வாய்ந்தது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த ஆலய திருக்குளத்திலேருந்து தான் ஜலங்கள் எடுத்து வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து இது குடிநீராக இருந்த திருக்குளமாக இருந்தது. அதன் பிறகு சுற்றி வீடுகள்லாம் கட்டின உடனே அசுத்தமாகி குளத்தை சுற்றி பூண்டு செல்ஃபு செடி செடியெல்லாம் முளைச்சி குளமே உள்ளே போக முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. என் பேர் நாகராஜ். பிறந்து வந்து இந்த ஊர் தான். இது வந்து 30 வயசாகுது. ஒரு 20 வருஷம் இந்த குளத்தில் ஃபுல்லாக தண்ணி இருந்தது. நான் சின்ன பசங்க எல்லாருமே வந்து இந்த குளத்தில் தான் நீச்சல் அடிச்சு குளிச்சிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளத்தில் சுத்தமாக தண்ணி நிற்காம இருந்தது. அப்போலாம் படிக்கட்டி எதுவுமே கிடையாது. ஒரு வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் வந்து ஃபுல்லாக தண்ணி எதுவுமே சுத்தமாக நிற்காது. எல்லாமே நாங்கள் பசங்க எல்லாமே ஃபுல்லாக கிரிக்கெட் தான் ஆடுவோம். சின்ன வயசில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும். அதில் நாங்கள் குளித்து நீச்சல் அடித்து இதெல்லாம் குளத்துலலாம் சுற்றின்னு வருவோம். நல்லா ஜாலியாக விளையாடுவோம் குளத்தில். இப்போ ரொம்ப நாஸ்தி ஆகி போட்டு இருந்தது இந்த குளம். ரொம்ப இந்த செடி செட்டு எதுவுமே இந்த குளத்தில் யாருமே இறங்க முடியாது, ஏற முடியாது. குளமெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது. இப்போ பரவாயில்ல. இப்போ இவங்க வந்து சுத்தம் பண்ண பிறகு கிளியராக இருக்குது. இப்போ வந்து எல்லாமே சுற்றுச்சூழல் வந்து சுகாதாரமாக பண்ணி க்ளீன் பண்ணி விட்டதுனால தண்ணி போகிற வளக்கு நிற்குது. அதுக்கு முன்னாடி வந்து பறவைகள் வந்து குடிக்க தண்ணி எதுவுமே இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பறவைங்களாம் வந்து தண்ணி குடிக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு க்ளீனாக. அந்த படிக்கடிக்கடிக்கிற காம்பவுண்ட்லாம் இப்போ புதுசாக சுத்தம் பண்ணது. புதிதாக இப்போது திருக்குளம் சுற்றி எந்த இடங்கள்லாம் வந்து மதில் சுவரிலையும் அந்த இடங்களை மதில் சுவர்களை அமைச்சு தூர் வாரி படிகளை செப்பனிட்டு குளத்தை சுற்றி வேலி அமைச்சிருக்காங்க. இப்போ பார்க்கறது குளம் தூய்மையாக இருக்குது. இதே மாதிரி தூய்மையாக பரிபாலனம் பண்ணிட்டா வர்ற ஜனங்களுக்கும் நல்லா இருக்கும். குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. மீன் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு சின்ன வயசில் இருக்கும்போது நான் கூட குளத்தில் மீன் பிடிச்சிருக்கோம் சரிங்களா. இப்போ நடுவில் வந்து தண்ணி இல்லாமல் ஒரு 20 வருஷம் தண்ணி இல்லாமல் தான் இருந்து இப்போ வந்து இந்த குளத்தெல்லாம் தூர் வாரி சீர்த்தந்தம் பண்ணது விட்டு இப்போ மீன் இப்போ தான் வருது. இனியும் தண்ணி நல்லா குளத்தை ஃபுல்லாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். தண்ணி நிறைய வந்தால் போதும், ஃபுல்லாக இருந்தால் போதும்.